ஹலோ கைஸ், நான் குருஜிஜி. ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ ஃபார்ம் ஒன்று பண்ணியிருந்தோம். சும்மா சுற்றிட்டு இருந்த வில்லேஜஸ் எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு வேலை கொடுத்து வச்சாச்சு. ஸோ இவங்க நம்மளுக்கு கஷ்டப்பட்டு ஃபார்மிங் பண்ணி எல்லாத்தையும் இந்த செஸ்ட் வழியாக அனுப்புவாங்க. ஸோ இந்த செஸ்ட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சில ஆடு மாடுகள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டு அடைச்சிட்டேன் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு உடையுது. ஸோ ஒரு எக்ஸ்பி கிரைண்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்னு நினச்சிங்கன்னா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே சில வேலைகள்லாம் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை கொஞ்சம் டைமண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம டீப் ஸ்லேட்டெல்லாம் ஏகப்பட்டதை கலெக்ட் பண்ணிருந்தோம். ஹலோ ஸ்கெலிட்டன். ஓகே, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தேவையான டீப் ஸ்லேட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருந்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் மைன் பண்ணி கீழே போகலாம். ஸோ இந்த பெரிய குகையை நம்ம கீழே போட முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹார்ட் கோர் சீரியஸ் ஃபுல்லாகவே நம்ம டீப் ஸ்லேட் தான் கைஸ் மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே பிளாக் தீம் தான் கொடுக்க போகிறோம். கே அப்படியே மைனிங் பண்ணிட்டு இருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் கொஞ்சம் அப்சீடியன்ஸ் கண்ணுக்கு தெரிஞ்சுது. கலெக்ட் பண்ணிக்கலாம். நோ, மறுபடியும் ஒன்று போச்சு. அப்போ அதிகலாம் கேஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 14 அப்சிடியன் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் சில ஸ்கெலிட்டன் க்ரீப்பர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குகை வழியாக போயிட்டுருக்கும்போது இந்த பெரிய லாவா பூலை பார்த்தேன் கைஸ். ஸோ இது இங்கே நம்மளுக்கு எதனால் லாவா அப்சிடியன்லாம் தேவைப்படுதோ இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டைமண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணிட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேவ் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன டைமண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்குது. ஓகே, ரெண்டு டைமண்ட் இருக்குது, ரெண்டு தான் கண்ணுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் போட்டு சாரி டோர் க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டைமண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டுருந்தேன் கைஸ். ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஓகே கைஸ், நைட் விஷன் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் டார்ச் எல்லாம் எதுவுமே வச்சுருக்கவே மாட்டேன், ஆனாலும் பிரைட்னஸாக தெரியும். லாவா சத்தம் கேட்குது. ஐயோ லாவா, எங்கடா சத்தமே இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்க. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சில டைமண்ட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதே போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த 7 டைமண்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நம்ம செகண்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் பிக்கக்ஸ்லாம் வாங்கி எடுத்தாச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா போய் பாருங்கள் கைஸ். ரொம்ப கம்மியான பேர் தான் பார்க்குறீங்களா யூடியூப்காரங்க சொல்கிறாங்க. ஓகே, இந்த 7 டைமண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 18 டைமண்ட்ஸ் கிடச்சிருக்குது கைஸ். ஸோ அதை வச்சு நம்ம வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பிக்கேக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு பிக்கேக்ஸுமே கவலைக்கடத்தில் இருக்குது. கே நெதருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் கைஸ். கொஞ்சம் எமரோல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மெண்டிங் புக்கெல்லாம் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமரோல்ஸ் தேவைப்படும். நம்ம போன வீடியோவில் பண்ண ஃபார்ம் எப்படி கை கொடுக்குது. ஓகே, காலவாரி உடலை கே ஓரளவுக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. பட் 8 ஃபார்மர் இருக்குது, அது கொஞ்சம் கம்மி தான். ஓ, கேரட் ஏகப்பட்டதுக்கு. ஓகே ஓகே ஓகே, அதுக்கப்புறம் சில ஃபார்மர்ஸ் கிட்டையெல்லாம் கொஞ்சம் எம்ரோல்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு கைஸ். ஓகே, கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 42 எம்ரோல்ஸ் சம்பாரிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம எம்ரோல்ஸ் எல்லாம் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ நம்ம நெதருக்கு போகிறதுக்கு முன்னாடி சில இன்ச்சான்மெண்ட்டுகள்லாம் நம்மளுக்கு ஸ்வார்டு பிக்காக்ஸ் தேவைப்படுது. ஏன்னா பிளேஸ் கிரைண்டர் செய்யும்போது வெறும் பிக்காக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம சீக்கிரம் செத்துருவோம். ஸோ புக் ஷெல்ஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வுட்டு, அதுக்கப்புறம் ஆடு, சாரி ஆடு தேவைப்படாது, மாடு, வுட்டு, சுகர் கேன், இதை மூணையும் கலெக்ட் பண்ணிட்டுருந்தேன். பக்கத்தில் எங்கேயும் தேடியுமே வந்து பார்த்திங்கன்னா கவ் இல்லை கைஸ். ஸோ சவானா வில்லேஜ் கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கவ்வெல்லாம் கொஞ்சம் அடித்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். கே புக் ஷெல்ஃப்ஸ் 15 இருக்குது. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்சான்மெண்ட் டேபிள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கே இந்த என்சான்மெண்ட் செட்டப் வந்து தனியாக ஒரு வீடு மாதிரி கட்டிக்கலாம். பட் இது எமர்ஜென்சி பர்பஸ், ஏன்னா நம்ம டூல்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு உடஞ்சி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு இங்கே இருக்குது கைஸ். ஸோ கே இந்த என்சான்மெண்ட் டேபிள்லாம் மறந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு கீழே ஸ்லாப்ஸ் போடணும். கே ஓகே, ஸ்லாப்ஸ் போட்டாச்சு. அப்படியே ஒரு செஸ்ட்டை போட்டு அங்கே கொஞ்சம் லாப்பிஸையும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் சில என்சான்மெண்ட் பண்ணலாம். டூக்கி டூக்கி ஏன் எனக்கு மட்டும் இப்படி.
ஓகே கைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெதர் போர்ட்டல் எங்கடா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருந்தேன். சரி, இந்த மலைக்குள்ளே வச்சாரலாம், ஒரு நாளைக்கு இந்த ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த மலையவே நம்ம வந்து ஒரு நெதர் பேஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அது எப்படி போகுதுங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த இடத்துல ஓட்டையை போட்டு ஃபஸ்ட்டு நெதர் போர்ட்டல் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நெதர் போர்ட்டல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெதருக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி ஸ்பான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே கைஸ், நெதருக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். ஸோ நெதர் வேஸ்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி கிரிம்சன் ஃபாரஸ்ட் தெரியுது. ஓகே, மகிழ்ச்சி. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சோல் சாண்ட், நாலு என்டர்மென்ட் இருக்கானுங்க. எதனா எமர்ஜென்சி என்டர்பல் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒருத்தன், ரெண்டு பேர், மூணு பேர். ஓகே, நாலாவதாக ஒருத்தன் ட்ராப் பண்ணிட்டாங்க கைஸ். ஸோ எமர்ஜென்சி என்டர்பல் இருக்குது, எங்கன்னா தண்ணி வாய்ல தண்ணி இல்லை, லாவா குளோன்ட்டோம்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபயர் ரெசிஸ்டன்ஸும் டக்குன்னு ட்ரேட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் ஹேண்டி டேண்டியாக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஷ்ரூம்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். ஓகே, இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிரிம்சன் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குது. இது கீழே போகணும். ஸோ அந்த சைடு நம்ம போக போகிறதில்ல. ஓகே, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சி கவுண்டர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுட்டு லைட்டாக ட்ரேடிங் பண்ணும்போது அதை முழுசாக பார்த்துட்டு அது என்ன எதுங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரியலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ சி கவுண்டர் எப்படி அப்படி யூஸ் பண்ணுறதுனா, அந்த சி பக்கத்தில் நம்பர்ஸ் போகிறது பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ் எந்த டைரெக்ஷனில் கம்மியாக இருக்குதுன்னு காமிக்குதோ அந்த டைரெக்ஷன் நோக்கி போனால் அங்கே ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குமா. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம போய் பார்ப்போம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைரெக்ஷனில் போக சொல்லுது, இந்த சைடில் பெரிய குழிகள்லாம் இருக்குது. ஸோ நம்மளே வந்து ஒரு பெரிய டனல் உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல டனல் போட்டு போயிட்டே இருப்போம், ஏன்னா நடந்துச்சுன்னா சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் தூரம் வந்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸோட சத்தம்லாம் கேட்குது. ஸோ நெதர் போர்ட்டஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு ஒரு பயம் என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மலைக்கடியிலேயே இருந்துருமோ அப்படிங்கிறத என்னோடய பயம். ஏன்னா விதர் ஸ்கெலட்டன்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கே பிளேஸ் பண்ணறாவது நம்ம கண்ணுக்கு மேலே தெரியுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த பிளேஸ் பண்ணரை நோக்கி போயிட்டேன். கே போகிற வழியில் கொஞ்சம் லாவாக இருந்துச்சு கை. ஸோ வேறு வழி இல்லை, ஃபயர் ரெசிஸ்டன்ஸை குடிச்சிட்டு அந்த லாவாவெல்லாம் அடைச்சி விட்றலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த வழியாக தான் வந்து போக போகிறோம். ஸோ அது இருந்து நான் டிஸ்டர்பன்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, லாவாவோட பிரச்சனையை முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நெதர், சரி இந்த பிளேஸுகள் எல்லாத்தையும் போட்டலாம். ஓகே, அதுக்கப்புறம் சில செஸ்ட்டுகள்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நெதர் ஒர்க் கலெக்ட் பண்ணிட்டேங்க கைஸ் போர்ட்டஸ்லேருந்து. சரி, போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்மா வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த மேக்மாவையும் போட்டு தள்ளி கொஞ்சம் மேக்மா க்ரீம்லாம் எடுத்துட்டேன். சரி, வெளியே போயிடலான்னு நினச்சேன். சரி, போகிறதுக்கு முன்னாடி இந்த க்ளோ ஸ்டோன்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்து அந்த ஸ்பானர் பக்கத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, சரி இப்போ அதுவும் சரி, இந்த எஃபிஷியன்சி ஃபோர் பிக்காக்ஸ் எதுக்கு இருக்க போது எப்படியும் இத்தினுண்டு தான் இருக்குது, அது உடஞ்சி போயிடும் தெரியும். சரின்னு சொல்லிட்டு இந்த நெதராக்க ஃபஸ்ட்டு நெதர் பிரிக்கு கொஞ்சம் மைன் பண்ணுறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த எஃபிஷியன்சி ஃபோர் இருக்கும்போதே இதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக பண்ணிட்டேன் கைஸ். இந்த இடத்த ஃபுல்லாக மைன் பண்ணி எடுத்துட்டேன். இதோ இங்கே போச்சு. ஓகே, பிக்கேக்ஸ் உடஞ்சி போச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, நெதர் போர்ட்டிலேருந்து வீட்டுக்கு போய் கொஞ்சம் பொருட்கள் எடுக்க வேண்டியது இருக்குது கைஸ். சில பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸ் தேவைப்படுது. அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செஸ்ட்டை போட்டு இந்த நெதர்லேருந்து கலெக்ட் பண்ண பொருட்களெல்லாம் அங்கே போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளேஸ் ராட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஃபர்னஸில் போட்டாச்சு கைஸ். ஃபியூயலாகவும் நம்ம பிளேஸ் ராட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ சாண்ட் குக் ஆகிட்டுருக்கு, ஸ்டோன் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ அதுக்காக கொஞ்சம் பிக்கேக்ஸ் எல்லாம் வலுவேற்றிட்டு மைனிங் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரேடிங்கும் பண்ணிட்டேங்க கைஸ். கேஸ் ட்ரேடிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து படுத்துவிட்டேங்க கைஸ். கே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல் மைன் பண்ணுறதுக்காக வந்தேங்க கைஸ். ஸோ கொஞ்சம் கோல் மைன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்டோனும் மைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டோன் வந்து எதுக்காக மைன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான்.
இது ஸ்டோன் முக்கியமாலாம் தேவைப்படாது. ஓகே, நைட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேங்க ஸ்டோன் கலெக்ட் பண்ணிட்டு. ஸோ நைட் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் போன் மீல் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒயிட் டே தேவைப்படுது. நீ ஸ்கெலிட்டன் இல்லை. ஓகே, இந்த இடத்த கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஒரு நொலி ஒரு நூலில் மிஸ் ஆகிட்டேங்க ஐஸ். அதுக்கப்புறம் விரட்டி விரட்டி வெளுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடி போயிட்டேங்க ஐஸ். ஸோ 23 போன்ஸ் இருக்குது. ஸோ இதே போதுமான அளவுக்கு இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் போனை எடுத்து போன் மீலாக மாற்றி, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் டையாக மாற்றி, அதுக்கப்புறம் அந்த கிளாஸை வச்சு சுற்றி ஸ்டெயின் கிளாஸாக மாற்றி, அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பிளேஸ் கிரைண்டர் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிட்டேங்க ஐஸ். அதுக்கப்புறம் பொருளெல்லாம் அதில் போட்டு வச்சுட்டு இப்போ வந்து இந்த இடத்தெல்லாம் மைன் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே இந்த செஸ்ட்லாம் ஃபில் பண்ணிட்டுருந்தேன். கே இப்போ வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸை குடிச்சிட்டு நம்மளோட வேகத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு கைஸ். ஸோ மெயின் அதாவது இந்த சென்டர் பிளாக்கை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பிளேஸ் ஸ்பானருக்கு மேலே இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளாக் ஹைட்டு தான் இருக்க போகுது. கீழே தான் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்க போகுது. ஸோ நான் மேலே எதுவும் பெருசாக பண்ண போகிறது இல்லை கைஸ். ஓகே, இந்த பிளேஸுகள் வந்து படாத பாடுபடுத்துதுங்க. கொஞ்ச நேரம் ஸ்பான் ஆகாமல் இருங்க ப்ளீஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு சைடு. ஓகே கைஸ், இது நம்ம 4 சைடுமே கிளாஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக நெதராக்கி வச்சு மறைச்சிடலாம். மீதி இருக்கிற 3 சைடு ஃபுல்லாக கிளாஸை வச்சு கவர் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா கிளாஸ் ஏகப்பட்டது இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இந்த பிளேஸரோட தொலை தாங்க முடியல. அது இல்லாமல் இது ஃபுல்லாக நெதர் பிரிக்காக இருக்கா, மைனிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். யாராவது மைன்கிராஃப்ட் ஈஸியான கேமு இது ஏன்டா விளையாடான்னு கேட்டாங்கன்னா அவனில் ஒரு பிளேஸ் ஃபார்ம் கட்ட சொல்லுங்கள். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் கரெக்டாக ஸ்பான் ஆகிற கேப்பெல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு பொட்டி கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த நம்ம கட்டுற இந்த பாக்ஸ்குள்ளே தான் பிளேஸ் எல்லாம் ஸ்பான் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரில. ஸோ இருந்தாலும் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்கடா ப்ளீஸ். கொஞ்ச நேரம் மேலே ஒருத்தர் இருக்கான் ஒளிஞ்சிக்கிட்டு எடுத்து போயிட்டான். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி வரணும். ஸோ கூச்சு கூச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன் கைஸ். ஓகே, கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து ஸ்கூல் படிக்கிறீங்களா காலேஜான்னு கேட்டிருந்தாப்புல. இதை நான் ஏன் வாயால் அப்படி சொல்ல, அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு ப்ரோ. ஓகே கைஸ், ஒரு வழியாக கூச்சி கூச்சி எல்லா வேலையும் போட்டு முடித்தாச்சு. ஸோ இதுக்கு இந்த பிளேஸுகள் வந்து ஸ்பானாக இருக்கு முன்னாடி இந்த லாவா ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த லாவா வந்து இந்த ஜாம்பி எக்ஸ்பி கிரைண்டர் செய்வோம்லே அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். லாவாவும் வாட்டரும் ஒரே மாதிரி தான் ஃப்ளோ ஆகும். ஸோ வச்சு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லாவாவை இந்த டைரெக்ஷனில் தான் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வைக்கும் போது தான் அந்த ஸ்பான் ஆகுங்க. நான் இப்படி லாவாக்குள்ளே வந்து அடிப்பேன் முட்டா பயிர்களா. ஓகே, ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஷேப்பில் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்கிற நெதராக்கை சார் இந்த நெதராக்கை ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லேயர் ஃபுல்லாக மறுபடியும் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகும். அது உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும், புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. ஓகே, இது வந்து வாட்டர் மாதிரியே ஃப்ளோ ஆகும். ஜாம்பி எக்ஸ்பி கிரைண்டர் எப்படி செய்கிறோமோ ஸோ சேம் அதே கான்செப்ட் தான்.
கே ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தீந்து போச்சு, அதுக்கப்புறம் ஒளிஞ்சு வந்து அதை குடிச்சிட்டு மறுபடியும் போய் வேட்டையில் ஈடுபட வேண்டியது தான். கே கைஸ், இந்த லாவாவை வச்சுருக்கும்போது ஏகப்பட்ட பிளேஸ் ஸ்பான் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த லாவாவை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த பிளேஸுகளை போடணும். ஏ, இந்த லாவை வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்ய முடியாது கைஸ். ஸோ லாவாவை எடுத்து விட்றலாம். கே, இந்த ஜாம்பிகளையும் சரி. ஓகே கைஸ், இந்த பிளேஸுகள் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாத மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிளாஸை வச்சு மறைச்சிடலாம். மீதி வேலைகள், டெக்கரேஷன் வேலைகள் அதெல்லாம் நம்ம வெளியே வச்சு பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு கைஸ். ஸோ எக்ஸ்பி கிரைண்டர் அதாவது காவாசி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற கொஞ்சம் லேயரையும் ரிமூவ் பண்ணணும். எப்போ தான் நம்ம ஏ நீயாடுறா, இப்போ தான்டா அடைச்சி வச்சுட்டு வந்தேன். ஓ, இங்கே விட்டுட்டுன்னா ஓகே. ஓகே கைஸ், நம்ம இந்த F3 மோட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற நெதரை கொஞ்சம் மறைக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, அந்த அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் ஸ்லாப் வச்சுட்டோம்னா இந்த இடத்துல யாரும் ஸ்பான் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த ஹாஃப் ஸ்லாப் வச்சிடலாம். அதே மாதிரி சில டெக்கரேஷன் ஒர்க்குகளையும் சேர்த்து போட்டு விட்டுறலாம். ஓகே, ஹாஃப் ஸ்லாப் வச்சு முடிச்சாச்சு. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பிளேஸ் ஸ்பான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எஃப்ஐ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏகப்பட்ட பிளாக் ஒரு மைன் பண்ணி எடுத்தாச்சு. நெதரை கொஞ்சம் பத்தலை கைஸ், சாரி நெதர் பிரிக் கொஞ்சம் பத்தலை. ஸோ கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் சிஸ்டம் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு செஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹாப்பரை உள்ளுக்குள்ள வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஓகே ஓகே கைஸ், கே லாவா வந்து நம்ம நினச்ச மாதிரி ஃப்ளோ ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 பிளாக்கோ 8 பிளாக்கோ தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் கிளாஸை வச்சு விட்டேன், ஃப்ளோ ஆகுமா ஆகலை. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பிளேஸில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிட்டு இன்னொரு பிளாக் கீழே மைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்ப்போம். கே, கடைசி பிளேஸ். ஓகே, எடுத்துப்போ. ஓகே, இதுக்கப்புறம் கீழே ஒரு பிளாக் மைன் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஹாப்பர் லாவா ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? மை காட், உடச்சி பார்ப்போம். அதுக்கு இல்லைனா அங்கே எங்கன்னா ஃபென்ஸோ ட்ராப் டோர் அந்த மாதிரி எதனா ஒன்று போட்டுக்கலாம். நன்றி கடவுளே. ஓகே, நம்ம இந்த வேலையும் பார்க்க தேவையில்லை, லாவா ஃப்ளோ அது அங்கேயே நின்றுச்சு. ஓகே கைஸ், எக்ஸ்பி கிரைண்டர் கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல டெக்கரேஷன் மட்டும் தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ டெக்கரேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெதர் பிரிக்கை தான் சுற்றிலையும் வைக்க போகிறோம். ஒரு டிவி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பிளேஸ் பண்ணாத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நெதர் பிரிக்கெலாம் அங்கங்கே வச்சு விட்டு இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெதர் பிரிக்கை ஸ்லாப்ஸாக மாற்ற முடியுமா? ஓ மை காட், ஓகே ஸ்லாப்ஸ் ஃபுல்லாக போட்டாச்சு கைஸ். ஸோ பிரிக்காக யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ஏகப்பட்டதை யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்லாப்ஸாக மாற்றின கடிக்கும் கொஞ்சம் வேலை சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தலை, அதை நான் இப்போ கண்டுக்க போகிறதில்ல. பின்னாடி நம்ம இந்த எக்ஸ்பி கிரைண்டரில் வெயிட் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி கேப்லாம் நம்ம அதை ஃபில் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பிளேஸ் பண்ண ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் அடித்து கொஞ்சம் எக்ஸ்பி எடுத்து நம்ம என்சான்மெண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதுக்காக தான் இந்த பிளேஸ் கிரைண்டரே செஞ்சோம். கே, செஸ்ட்டும் கரெக்டாக வேலை செய்யுது, ஹாப்பர் எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுது. நம்ம இங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் AFK பண்ணலாம்.
ஓகே கைஸ் கொஞ்ச நேரம் ஏஃபேக் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப வெறும் பிரிக்காகவே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டிசைனிங் போட்டேன், பெருசாக எந்த ஒரு மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணல, லாவா கிரிம்சன் வுட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாக வச்சுட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் லெவல் 30 வந்ததுக்கப்புறம் போயிட்டு என்சான்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு ஆரமாக என்சான்மெண்ட் பண்ணிட்டுருந்தேன் கைஸ். பி கிரைண்ட் பண்ணி ஃபுல் ஆர்மரையும் போட்டாச்சு. ஸோ என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே கைஸ் இது ஹெல்மெட்டை விட்டுருங்க. ஓகே ஸோ இதெல்லாம் தான் கைஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதற்கு இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ நெதர் ஃபோட்டோஸ் நம்ம நெதர் போர்ட்டலேருந்து எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துலலாம் வீடு கட்டலாம் அப்படின்னு தான் நினச்சேன், பட் அதுக்கெலாம் பின்னாடி பார்த்துக்கலாம், ஏன்னா இது சிறுசாக கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே விட்டாச்சு. ஸோ இதோ அங்கே தெரியுதா போர்ட்டல், இதோ இந்த இடத்துல தெரியுது பாருங்கள் அந்த ஹாஃப் ஸ்லாப். ஸோ இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ணர் இருக்குது. ஸோ இவ்வளோ பக்கத்துலேயே நம்மளுக்கு ஒரு போர்ட்டல் கிடச்சிருக்குது கைஸ். ஸோ சி கவுண்டர் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் ஸ்பீட் ரன்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கீ கைஸ். ஸோ இதுதான் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே நாளைக்கு வேறு ஏதோ ஒரு ஐடியாவோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் கைஸ். ஸோ அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.